கடுமையில்லாத பயணக் கட்டுப்பாடு தனிமைப்படுத்தல் ஊரடங்கை நீடிக்க கோரிக்கை இருபது தொடக்கம் இருபத்தி ஒன்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கு இராணுவ தளபதி விடுத்துள்ள கண்டிப்பான அறிவுறுத்தல் இதுதான் காரணம் யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தகவல் விடுதலை புலிகளுடனான போரில் போலீசாரின் சேவை குறித்து கருத்து வெளியிட்ட அமைச்சர் பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் இருபது தொடக்கம் முப்பது வயதுக்குட்பட்டவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பம் பஞ்சீர் மாகாண தலைநகருக்குள் நுழைந்த தலிபான்கள் அறுநூறுக்கு மேற்பட்டோர் தலி மீரா ஆயுர்வேதா ஜூரிச் சுவிட்சர்லாந்து பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் அபியங்கா ஸ்ரோதரா போன்ற சிகிச்சைகள் முறைப்படி தேர்ந்தவர்களால் வழங்கப்படுகிறது உங்கள் மருத்துவ காப்புறுதி கிரங்கன் காசா ஊடாக கட்டணம் செலுத்தலாம் பத்தாண்டுகளுக்கு மேல் அனுபவம் கா டாக்டர் மீரா ஃபார் ஃப்ரீ கன்சல்டேஷன் மீரா ஆயுர்வேதா ஜூரிச் மற்றும் லேண்ட் வார் சுவிட்சர்லாந்து நாட்டில் தற்போது நிலவும் நிலைமைக்கமைய கோவிட் தொற்றாளர்களின் எண்ணிக்கையை குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வேண்டும் என இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது அதற்கமைய எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி வரை ஊரடங்கு சட்டத்தை நீடிக்க வேண்டும் என இலங்கை மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளமையினால் தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் குறைவு ஏற்பட்டுள்ளதாக சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் பத்மாக தெரிவித்துள்ளார் பயணக்கட்டுப்பாட்டை கடுமையான முறையில் அமல்படுத்தவில்லை என்றாலும் தற்போதுள்ள முறையிலாவது பதினெட்டாம் தேதி வரை நடத்தி செல்வது கட்டாயமாகும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இருபது வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரைக்கான நபர்களுக்கு கொரோனா வைரஸ் தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் ஆரம்பமாக உள்ளதாக கொரோனா வைரஸ் தடுப்புக்கான தேசிய மத்திய நிலையத்தின் தலைவர் ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார் அதற்கனங்கு இன்று முதல் கொழும்பு கம்பஹா களுத்துறை மற்றும் காளி மாவட்டங்களில் இருபது வயது முதல் இருபத்தி ஒன்பது வயது வரைக்குமான நபர்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் அதற்கமைய தற்போது தடுப்பூசிகள் வழங்கப்படும் நிலையங்கள் மற்றும் அனைத்து வைத்தியசாலைகளிலும் மேற்படி வயதுடைய நபர்களுக்கு தடுப்பூசிகளை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதேவேளை அந்தந்த மாவட்டங்களில் வசிக்கும் நபர்களுக்கு மட்டுமே அந்தந்த மாவட்டங்களில் உள்ள தடுப்பூசி வழங்கும் மத்திய நிலையங்களில் தடுப்பூசி பெற்றுக் கொடுக்கப்படும் என்பதையும் அவர் உறுதியாக தெரிவித்தார் வேறு மாவட்டங்களுக்கு செல்வது தடை செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அதற்கிணங்க கொழும்பில் இருபது வயதிற்கும் இருபத்தி ஒன்பது வயதிற்கும் இடைப்பட்ட நபர்கள் தமக்கான தடுப்பூசிகளை விகாரமாதேவி பூங்கா பெனாகுடா மற்றும் வேரஹர ராணுவ வைத்தியசாலைகள் பத்ரமுள்ள பத்திரமுள்ள உயன ஆகிய நிலையங்களில் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அதேபோல் கொழும்பு ஒன்று தொடக்கம் வரையிலான பிரதேசங்களில் வாழும் தொடக்கம் இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் இன்று காலை ஒன்பது பிற்பகல் மூன்று மணி வரை நடைபெறும் என கொழும்பு மாநகர சபையின் தொற்றுநோய் பிரிவு மருத்துவ அதிகாரி டாக்டர் தினுகா குருஹே தெரிவித்துள்ளார் அதற்கிடங்க கொழும்பு சுகததாச விளையாட்டரங்கு ஜிந்துபெட்டி மருத்துவ அதிகாரி காரியாலயம் போபஸ் வீதி சனசமூக நிலைய மண்டபம் ஹெம்பல்பாக் சாலிகா மண்டபம் புரோக்சி கார்டன் ஆகிய நிலையங்களிலும் மேற்படி தடுப்பூசிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் கொரோனா நோயாளிகள் உரிய நேரத்தில் வைத்தியசாலைக்கு வருவதில்லை என்பது பெரும் குறைபாடாக இருப்பதாக யாழ் போதுனா வைத்தியசாலை பணிப்பாளர் த சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் அதிக காய்ச்சலுடன் ஏனைய வருத்தங்கள் இருக்கின்ற பொழுது கட்டாயம் வைத்திய ஆலோசனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில் சில வீடுகளில் இருந்து தங்களை தாங்களே சிகிச்சை அளித்துக் கொண்டிருப்பினும் அனைவருமே வைத்தியரின் ஆலோசனை பெற்றுக் கொள்வது குறிப்பாக தொற்று ஏற்பட்டு பின்னர் நியூமோனியா காய்ச்சல் ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது தங்களை தாங்களே பார்த்துக் கொண்டாலும் சில நாட்களின் பின்னர் நோய்நிலை அதிகரித்து உடல் செயலிழப்பு ஏற்படும் இவ்வாறு சில நாட்கள் தாமதித்து வருவதனால் சில சமயங்களில் அவர்களை காப்பாற்ற முடியாத நிலை ஏற்படும் என்றும் அவர் மேலும் போலீசார் பெரும் சேவையை ஆற்றியது எங்களுக்கு தெரியும் அதேபோல் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீண்டும் தலை தூக்க முயல்வதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகர அறிவுறுத்தியுள்ளார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதால் போலீசார் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் மீண்டும் தலைதூக்க முயல்வதை கண்காணிக்கும் நடவடிக்கைகளில் அக்கறையின்றி இருக்கக்கூடாது அவர் தெரிவித்துள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் எழுச்சியை கண்காணிக்கும் விடயத்தில் போலீசார் மேலதிக விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டும் உள்நாட்டு பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தலாக காணப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பை ஒழிப்பதில் போலீசார் பெரும் சேவையை ஆற்றியது எங்களுக்கு தெரியும் என தெரிவித்துள்ள அவர் ஆனால் தற்போது நிலைமை வேறு நாங்கள் கண்ணுக்கு தெரியாத எதிரியுடன் போராடுகின்றோம் என குறிப்பிட்டுள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் என்பது ஒரு கொள்கை அந்த கொள்கையால் ஈர்க்கப்பட்ட ஒருவரை அடையாளம் காண்பது கடினமாகும் அவ்வாறான நபர்களிடம் பொதுவாக காணப்படும் அறிகுறிகள் என்னவென்றால் அவர்கள் ஏனையவர்களிடம் இருந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டிருப்பார்கள் அதன் பின்னர் தீவிரவாதத்தில் இருந்து பயங்கரவாதத்திற்கு மாறுவார்கள் எனவும் தெரிவித்துள்ளார் இதனை நாங்கள் எதிர்கொள்ள முடியும் ஆனால் போலீசார் மிகுந்த விழிப்புணர்வுடன் இருப்பது அவசியம் எனவும் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார் இலங்கையில் மீண்டும் பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டங்கள் மேற்கொள்ளப்படுவதாக கல்வி அமைச்சின் மேலதிக செயலாளர் எல் எம் டி தர்மசேன தெரிவித்துள்ளார் பாடசாலைகள் மீண்டும் ஆரம்பிக்கும் போது முன்னுரிமை வழங்க வேண்டிய வகுப்புகள் தொடர்பிலான திட்டங்கள் ஏற்கனவே வகுக்கப்பட்டுள்ளதென அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜிசிஇ உயர்தர மாணவர்கள் ஜிசிஇ சாதாரண தர மாணவர்கள் மற்றும் புலமைப்பரிசில் பரிசில் மாணவர்களுக்கு முதலில் பாடசாலைகளை ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது அக்டோபர் மாதத்தின் நடுப்பகுதியில் பாடசாலைகளை மீளவும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த அளவிலான மாணவர்கள் உள்ள பாடசாலைகளை முதலில் ஆரம்பிக்கவே திட்டமிடப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சின் பாடசாலை விவகாரம் தொடர்பிலான மேலதிக செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார் மேல் மாகாணத்திலும் காளி மாவட்டத்திலும் இருபது முதல் முப்பது வயதிற்குட்பட்டவர்களுக்கான தடுப்பூசி செலுத்தும் பணிகள் இன்று முதல் ஆரம்பமாக உள்ளன இதற்கமைய அந்த மாவட்டங்களில் தற்போது தடுப்பூசி செலுத்தப்படும் மையங்களில் அவர்களுக்கு சைனோபாம் தடுப்பூசிகள் செலுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கொழும்பு மாவட்டத்தில் தற்போது தடுப்பூசி செலுத்தப்படும் இடங்களுக்கு மேலதிகமாக விகார் மாதேவி பூங்கா தியத்த உயன பனாகுடர் ராணுவ முகாம் வேறுகிற இராணுவ வைத்தியசாலைகளும் இன்று முதல் தடுப்பூசி செலுத்தப்படும் இவ்வாறு இன்று ஆரம்பமாகின்ற குறித்த திட்டத்தின் கீழ் கொழும்பு கம்பஹா கழுத்துறை மற்றும் காலி மாவட்டங்களில் வசிப்பவர்களுக்கு மாத்திரமே தடுப்பூசி செலுத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்று முதல் இரண்டாவது கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணிகள் ஆரம்பமாகின்றன கிளிநொச்சி பிராந்திய சுகாதார வைத்திய அதிகாரி சரவணபவன் இதனை தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மத்திய புனித திரேசா பெண்கள் கல்லூரி உருத்திரபுரம் ஆரம்ப வைத்தியசாலை வட்டக்கச்சி மத்திய கல்லூரி மகா மகாவித்தியாலயம் பாரதிபுரம் மகா வித்தியாலயம் உள்ளிட்ட தடுப்பூசி நிலையங்களில் இரண்டாவது தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள முடியும் அத்துடன் பிரமந்தனாறு கிராம சேவையாளர் அலுவலகம் தர்மபுரம் மத்திய கல்லூரி பெரந்தன் கிராம சேவையாளர் அலுவலகம் முளக்காவில் வைத்தியசாலை பூனகரி வைத்தியசாலை வேவில் வைத்தியசாலை பழி மத்திய கல்லூரி ஆகிய தடுப்பூசி நிலையங்களில் பொதுமக்கள் தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ளலாம் என அவர் தெரிவித்துள்ளார் பஜாராக்கை ஒட்டிய ருகா காவல் தலைமையகம் மற்றும் மாவட்ட மையம் தங்கள் வசம் வந்துவிட்டதாக தலிபான் செய்தி தொடர்பாளர் பிலால் கெரிமி ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானில் உள்ள முப்பத்தி நான்கு மாகாணங்களில் முப்பத்தி மூன்று மாகாணங்களை தலிபான்கள் கைப்பற்றிவிட்டனர் ஆனால் பஞ்சீர் மாகாணத்தில் தேசிய கிளர்ச்சி குழுவினர் மட்டும் தலிபான்களுக்கு அடிபணியாமல் சண்டையிட்டு வருகின்றார்கள் அந்த மாகாணத்தை சுற்றி வளித்த தலிபான்கள் தேசிய கிளர்ச்சி குழுவை ஒடுக்க முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கி சண்டை நடந்து வருகின்றது பஞ்சீர் மாகாணத்தை கைப்பற்றிவிட்டதாக தலிபான்கள் அறிவித்தனர் ஆனால் அதை எதிர்ப்பு படையினர் திட்டவட்டமாக மறுத்தனர் தாங்கள் தொடர்ந்தும் சண்டையிட்டு வருவதாக தெரிவித்துள்ளனர் இந்த மோதலில் தலிபான்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாகவும் தகவல் வெளியானது இந்நிலையில் பஞ்சேத் மாகாணத்தின் தலைநகருக்குள் நுழைந்துவிட்டதாக தலிபான்கள் இன்று அறிவித்துள்ளனர் மாகாண தலைநகர் பஜாரக்கை ஒட்டிய ருக்கா காவல் தலைமையகம் மற்றும் மாவட்ட மையம் தங்கள் வசம் வந்துவிட்டதாகவும் எதிர்ப்படிகள் ஏராளமான உயிரிழப்புகளை சந்தித்ததாகவும் தலிபான் செய்தி தொடர்பாளர் பிலால் கேரமி ட்விட்டர் தளத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் பஜாராக்கில் தொடர்ந்தும் சண்டை நடந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்